ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இறைவனுடைய அருள் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வித்தியாசமான பலவித டிசைன்ஸில் சமோசா பார்க்க போகிறோம். அதில் உள்ள வைக்கிற ஸ்டஃபிங் நீங்கள் இதுவரையில் எங்கேயுமே டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ரொம்ப சுவையான ஸ்டஃபிங். அது எப்படி பண்ணுறதுங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க, மட்டன் கீமா சமோசா நம்ம செய்ய போகிறோம். இந்த மட்டன் கீமா சமோசாவுக்கு உள்ள மசாலா வைக்கணும். அந்த மசாலாவை தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு வேண்டிய பொருட்கள்: சீரகம் 2 ஸ்பூன், கசகசா 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், ஒரு வெங்காயம் அரைக்க, இதுதான் தேவையான மசாலா. கோஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட எடுத்துக்கிறணும். நம்ம மட்டன் வந்து எடுத்துக்கிறது ஒரு 300 கிராம் எடுத்துக்கிட்டோம்னா கோஸ் 500 கிராம் எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி ரேஷியோவில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், சுவை நல்லாயிருக்கும். கோஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறோம். பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து அது சின்னதாக நறுக்கி அதையும் ஆயிலில் சேர்த்து வதக்க போகிறோம். கருவேப்பிலை இலைகள் சேர்த்தாச்சு. வெங்காயம் இந்த அளவுக்கு கொஞ்சம் முறுகலாக வதங்கின பிறகு தக்காளி 2 தக்காளி எடுத்து பொடிசாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு வதக்கும் போது சீக்கிரமாக அந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கிடும். இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சு வதக்கும் போது தான் அந்த கிரேவி பதத்துக்கு வெங்காயம் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகி வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிடுவோம். இது ஒரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய சாப்பாடு ருசியாக இருக்கிறதுக்கும் கலராக வர்றதுக்கும். பாருங்கள், இப்போ நல்லா வதங்கிடுச்சு. மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் அரைத்த மசாலா, சீரகம், கசகசா, மிளகு, இஞ்சி பூண்டு, வெங்காயம் எல்லாம் சேர்த்து அரைச்ச பேஸ்ட். இது ரொம்ப சுவையாக இருக்கும். இதை வந்து நம்ம ஆயிலில் சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா வதக்கணும். இந்த சுவை உங்களுக்கு நீங்கள் வெளியில் சாப்பிட்ற சமோசாவில் கிடைக்காது. ஏன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட குடும்பங்களில் ஒவ்வொரு மாதிரியான பக்குவம் இருக்கும். இது எங்கள் குடும்பத்தில் உள்ள பக்குவம். நீங்கள் வெளியில் சாப்பிட்ற சமோசா ஒரே மாதிரி இருக்கும். இது நல்ல ருசியோட வித்தியாசமாக ஒரு சுவையோடு இருக்கும். இப்போ அரைத்த அந்த மட்டன் துண்டுகளை நம்ம சேர்த்துருக்கோம். கீமாவை நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக்கி அதை மிக்சியில் அரைச்சி பதமாக அரைக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. அதை சேர்த்து அந்த கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2-3 நிமிஷம் நல்லா வதக்க விடணும். இப்போ அடுத்து நம்ம முட்டைக்கோஸ் சேர்க்குறோம். இதை ரொம்ப பொடிசாக நறுக்கிறாதீங்க, ரொம்ப மையாக போய் சுவை நல்லா இருக்காது. ஓரளவுக்கு இதில் தெரிகிற அளவுக்கு நீங்கள் முட்டைக்கோஸை நறுக்கினீங்கன்னா கறியோடு வேகும் போது சரியாக இருக்கும். கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா பெரட்டி வதக்கிக்கோங்க. கறியும் கோஸும் வேகிறதுக்கு இப்போ நம்ம 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறோம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, ஏன்னா ரொம்ப மசிஞ்சு போச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. கறி கோஸ் ரெண்டுலையுமே நம்ம வேகும் போது தண்ணி, அதுவும் தண்ணி கறியிலேருந்து தண்ணி விடும். அதனால் நம்ம அளவாக சேர்த்தோம்னா பதம் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ண போகிறோம். குக்கரில் வெயிட் போட்ட பிறகு 1 விசில் வந்த பிறகு சிம்மில் வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வைங்க போதும். 5 மினிட்ஸ்க்கு மேலே வைக்க வேணாம். கறியும் ரொம்ப மசிஞ்சிருச்சுன்னா ஸ்டஃபிங் நல்லா இருக்காது. பாருங்கள், 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். அழகாக செட் ஆகிருக்கு, ட்ரையாகவும் இருக்குது, கொஞ்சம் தண்ணி இருக்கும். இப்போ அதை வந்து நம்ம இதை 2 விதமாக நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி இருக்கிற இந்த மசாலாவோடு இருக்கிறத நம்ம சப்பாத்திக்கோ, ஒரு ஒயிட் ரைஸ் வித் ரசம், அதை கூட இந்த கொத்துக்கறி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் அருமையாக இருக்கும். இதை நம்ம வந்து இப்போ சமோசாவுக்கு யூஸ் பண்ண போகிறோங்கிறதுனால இது அளவு தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. ஸோ நம்ம ஒரு கடாயில் போட்டு நல்லா ட்ரை ஆக்கணும் இந்த மசாலாவை. நல்லா ஸ்டஃபிங்கை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃபில்லிங் வைக்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் சுத்தமாக வத்திடுச்சு. நல்லா வத்தி இந்த அளவுக்கு ட்ரையாக நம்ம சமோசாவுக்கு ஃபில்லிங் தேவையானதை நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த அளவுக்கு ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் சமோசா வந்து ஈரப்பதமாகிடாமல் வெளியே வந்துடாமல் நல்லா ஸ்டஃபிங் அழகாக வரும், சமோசா நல்லா வரும். இப்போ பார்ப்போம் நம்ம ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 250 கிராம் மைதா எடுத்துக்கிட்டோம். அதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தாச்சு. ஓமம் 1/4 டீஸ்பூன் சேர்த்தாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். இது வந்து நல்ல ஒரு கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும் நம்ம சமோசாவுக்கு. இப்போ நம்ம கைகள்னால சாஃப்டாக அப்படியே கலரி விடணும். ரொம்ப போட்டு அமைக்கிறாமல் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மாவை இப்படி பிடித்தோம்னா நல்ல ஒரு லட்டு மாதிரி வந்து உதுத்து விட்டோம்னா நல்லா உதிரணும். அந்த மாதிரி பதம் இருந்தால் தான் நமக்கு சமோசா நல்லா வரும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுவோம். 1/2 டம்ளர் அளவு வரையில் தண்ணி தேவைப்படும். அதையும் நம்ம பிசையும் போது, மிக்ஸ் பண்ணும் போது அந்த மாதிரி தண்ணியை சேர்த்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி லட்டு மாதிரி உங்களுக்கு பிடிக்க வரலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்துட்டு உதிரியாக மிக்ஸ் பண்ண பிறகு தான் நம்ம இப்போ தண்ணியை சேர்க்கணும்.
பாருங்கள் மாவை இந்த மாதிரி உதிரியாக மிக்ஸ் பண்ணி அப்படியே திருப்பி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணியை சேர்த்து இந்த அளவுக்கு பதத்தில் உருட்டி எடுத்துக்கிறோம். நல்லா டைட்டாக இருக்கணும் மாவு. மேலே கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நம்ம திருப்பியும் அந்த ஃபைனல் ஒரு டச் கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்லேருந்து 1/2 hour வரையில் வைக்கலாம். கொஞ்சம் மாவு நல்லா சாஃப்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள் உருண்டைகளாக, சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம சமோசாவுக்கு உருட்டிக்கிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சமோசா செய்ய போகிறோம். இது ஒரு வித்தியாசமான டிசைனில் வரும் பாருங்கள். இந்த மாதிரி மாவை நம்ம சின்ன சின்ன உருண்டைகள் எடுத்து சின்ன சின்னதாக கொஞ்சம் அகலமாகவும் நீளமாகவும் இந்த மாதிரி ஷேப்பில் பருத்தி எடுத்துக்கிட்டோம். இப்போ கத்தி வச்சு நடுவில் ரெண்டாக ஈக்குவலாக பிரிச்சுக்கிறோம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைப் சமோசா செய்ய போகிறோம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ண அந்த பீஸை எடுத்து ஒரு சைடு மைதாவை பேஸ்ட்டை ஒட்டிட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த கூம்பு மாதிரி இருக்க இடத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணிடணும், இல்லைனா ஃபில்லிங் வெளியே வந்துடும். ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க டைட்டாக. இப்போ நம்ம திருப்பி எடுத்துட்டு அந்த பகுதி கூம்பு மாதிரி இருக்க அந்த பகுதியில் ஒரு டீஸ்பூன் அளவு நம்ம கீமா மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கத ஃபில் பண்ணிடுறோம். நல்லா ஃபில் பண்ணி உள்ள நல்லா அமுக்கி விட்டுருங்க. மைதா பேஸ்ட் எடுத்து சுற்றி எல்லா பகுதிகள்லையுமே நம்ம தடவிடுறோம். தடவிட்டு ரெண்டு அந்த சைடையும் சேர்த்து நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். கார்னர்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குது. அதே தான் பாருங்கள் உங்களுக்கு இன்னொரு முறை காமிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி இதெல்லாம் ஒரே ஷேப் இதெல்லாம் நம்ம வச்சிட்டோம். அடுத்து நம்ம நார்மலாக செய்கிறது, இதில் டையில் நம்ம பண்ணுறதுக்கு ஆயில் இது பண்ணிக்கிறணும். அப்ளை பண்ணிவிட்டு மசாலா வச்சுட்டு சைட்லேயும் பேஸ்ட்டை ஒட்டிட்டோம்னா நமக்கு வெளியே வராது இந்த மசாலா. இப்போ நம்ம இது நார்மல் அடுத்து ஒரு வித்தியாசமான டைப் பார்க்க போகிறீங்க. இதே மாதிரி அகலமாக பரத்திட்டு அந்த பீஸில் நம்ம இந்த மாதிரி ஸ்டஃபிங் வச்சாச்சு. 1.5 டீஸ்பூன் அளவு ஸ்டஃபிங் வச்சுருக்கோம். சுற்றி மாவை நம்ம தடவியாச்சு. இப்போ கார்னர் பூரா ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா சைடெல்லாம் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இப்போ ஃபோல்டிங் பண்ணுறத பாருங்கள், ரொம்ப கவனமாக பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. ஒரு பக்கம் நம்ம கார்னரை மடித்து விட்டுட்டோம். நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அடுத்ததை திருப்பியும் ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணுறோம். அதே மாதிரியே நம்ம கட் அண்ட் ப்ரெஸ் அந்த மெத்தடில் பண்ணிகிட்டே வந்தோம்னா ஒரு அழகான டிசைன் நமக்கு கிடைக்கும். நம்ம டையில் வச்சு பண்ணுறத விட இது ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. பாருங்கள் கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். திருப்பி கார்னரை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுறணும். அந்த மைதா மாவு தடவி ப்ரெஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும். வெளியவே மாவு வராது. பாருங்கள் டிசைன் இவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம வித்தியாசமான டிசைன்ஸில் நிறைய வெரைட்டிஸில் நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெண்டு வித்தியாசமான மெத்தட்ஸ் கற்றுக்கிட்டோம். நார்மல் மெத்தடையும் தெரியாதவங்க தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம எல்லாமே நல்லா ஆயில் கடாயில் நம்ம சூடு வந்துருச்சா ஆயில் போட்டுடலாம். பாருங்கள் இது வந்து இரும்பு சட்டியாக இருக்கிறதுனால சூடு ஒரு லேட்டாக வந்தாலும் நல்லா அதில் தங்கி இருக்கும் அந்த சூடு. அதனால் நல்லா கிறிஸ்பாக வரும். இந்த மாதிரி இரும்பு கடாய் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். ஆனால் சூடு ஓரளவுக்கு வந்த பிறகு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக நம்ம சமோசா போட்டு எடுக்கணும். 10-12 நிமிஷம் வரையில் ஆகும் இந்த சமோசா நம்ம செஞ்சு. ஒரு சட்டி நம்ம சமோசா எடுக்கிறதுக்கு 12 நிமிஷம் வரையில் தாராளமாக ஆகும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக ஒரு பக்கம் வேக விட்டு அடுத்த பக்கம் திருப்பி விடுவோம். அடுத்த பக்கம் பெரட்டி விட்டாச்சு. மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட இப்போ 14 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்து பாருங்கள் நல்லா உள்ளே கிறிஸ்பாயிடுச்சு. வெளியையும் பார்க்க நல்லா கலர் கோல்டன் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துடலாம். அழகாக ஒவ்வொன்றுமே பார்க்க வேறு வேறு டிசைனில் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஒரு வித்தியாசமான டிஃப்ரெண்ட்டோட ஷேப்பில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் உள்ளவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வித்தியாசமான டிசைன்ஸ் சமோசா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அருமையாக அதில் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரொம்ப சுவையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு சமோசான்னு. இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் எளிமையான முறையில் ஆயிஷா முகல் கிச்சனில் செஞ்சு காமிச்சிருக்கேன். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலை. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.